இயக்குனர் தேவனுடைய கைவண்ணம் திறமையெல்லாம் அதில் படிச்சுட்டு இது ஒரு முழுமையான கதையாகவும் இருக்கிறது. பொதுவாக பெண்கள் ஆண்கள் குளித்து விட்டு பெண்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் தமிழ்நாட்டிலே தாழ்வு இருக்கின்ற நிலை, இந்த தாழ்வு இருக்கின்ற வேலையை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சாராயத்தை காட்சி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களே காட்டுகிறார்கள். அவை அரசு நிற்கிறது, இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு, இருவரும் திராவிட கட்சிகளிடம் போட்டி போட்டுக்கொண்டு காட்சிகிறார்கள். ஒரு கட்சி பழத்தீரை காட்டுகிறது, இன்னொரு கட்சி எங்கோ தஞ்சாவூர் பக்கம் எங்கே காக்கிறது, எல்லாத்திலும் காட்சிகிறார். இது போராது என்று மிகவும் நல்ல யாரையில அங்கிருந்து அனுப்புகிறான். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு, நான் இப்பொழுது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், குடியார நாடு என்கிற தமிழ்நாடு. இது கச்சிதமான பெயர் தான். சாகடித்து விட்டு இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விளைவுகள் வாழ்றது தமிழ்நாட்டிலே தான், குடியாது. ஆனால் குடியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. 34 ஆண்டு காலமாக இதை ஒழிப்பதற்காக போராடி வருகிறேன். திமுக அதிமுகவோட கூட்டணி இருந்தாலும் அவர்களை முதலமைச்சர்களை சந்தித்து இதற்காக கோட்டைகளை சென்று கோரிக்கை மனு கொடுப்பது உண்டு, கொடுப்பது உண்டு. சமூக தலைவர்களை எல்லாம் அழைத்து சென்று கோட்டையிலே முதலமைச்சர்களை பார்த்தது உண்டு, பேசியது உண்டு. ஆனால் பழனி அதுமில்லை. ஆக இந்த குடியினாலே வருகின்ற டாஸ்மாக் கடையினாலே வருகின்ற வருமானத்தைக் கொண்டு இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கின்ற பணத்திலே சிந்தி போன பணத்தை கொண்டு ஓட்டை விலைக்கு வாங்கி ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஊர் திரிகின்ற இந்த இரண்டு கட்சிகளும் உழைந்து மதியில்லாத ஒரு தமிழகம் உருவாக இந்திய நல்ல தலைவர்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதற்காக பாடுபட வேண்டும் என்று என்னுடைய எடுத்த இந்த குடும்பம் அளித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றேன். இன்னொரு நிகழ்ச்சி என்ற என்னுடைய நண்பர்களுடைய பேச்சுகளை எல்லாம் பேச முடியவில்லை, கேட்க முடியவில்லை. ஆனாலும் இந்த நாட்களுக்கு